திருச்செந்தூர் முருகனை தரிசிப்ப வந்திருப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சஷ்டி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளும் பக்தர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை. என்னை பொறுத்தமட்டில் எல்லா இப்போ மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த இலவச அரிசி கரீப் கல்யாண் யோஜனா என்ற அரிசி திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். கரோனா நேரத்தில் நாம் எல்லாருமே வந்து இறைவனை பிரார்த்தித்தோம். இன்றைக்கி எல்லாரும் கூட்டத்தோடு வந்து இறைவனை பிரார்த்திக்கணும்னா அதுக்கு வந்து நம்மளோட தடுப்பூசி காரணம். அதுக்கு பாரத பிரதமருக்கு நம்ம நன்றி சொல்லணும். மற்றபடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தூத்துக்குடி நிறையா சொல்லிட்டேன். ஆனாலும் வருத்தம் அடையக்கூடிய ஒன்று என்ன என்றால் சாதிய பாகுபாடு. இன்றைக்கி வந்து பரவாயில்ல சாதிய பாகுபாடு. இந்த சாதிய பாகுபாடு என்னென்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு இளைஞர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் என்ற வகையில் அவர்கள் ஆடைகள் கழியப்பட்டு சிறுநீர் கழிக்கப்பட்டு, அதே மாதிரி வேங்கை வயலில் உள்ள பிரச்சனை மலம் கழிக்கப்பட்டது கலக்கப்பட்டதுக்கு இன்னும் ஒரு தீர்வு இல்லை. நாங்குநேரி சம்பவம் இன்னும் நமக்கு மனது வருத்தத்தை தருகிறது. ஆக சமீப காலமாக சாதிய வன்கொடுமைகள் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறதோ என்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நீட்டுக்கு பின்னாலே போய்கொண்டு இருக்கிறாங்க. நீட்டை விட மிக அதிகமாக தீவிரமாக கவனம் செலுத்தப்பட வேண்டியது எவ்வளவோ இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைக்கி பொறுத்தவரத்தில் இன்றைக்கி வந்து நான் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 300 கோடி ரூபாயில் சிறப்பு மருத்துவ கட்டடம், அதே மாதிரி எஸ்கின் ஹாஸ்பிட்டலில் கிண்டியில் முதியோர்களுக்கான மருத்துவமனை, இஎஸ்ஐ மருத்துவமனை கோயம்புத்தூரில் இவ்வளவு மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எய்ம்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாடத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் எப்போ பார்த்தாலும் செங்கலை காமிக்கிறது, முட்டையை காமிக்கிறது, இப்படி அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சனாதனம் இன்றைக்கி எல்லாரும் கோயிலுக்கு வந்து நம்பிக்கையோடு கும்பிடுகிறோம். ஆனால் சனாதனத்தை ஒழிப்போனால் அப்போ இந்த பக்தர்கள் அத்தனை பேரையும் உதாசீனப்படுத்துவதை போல, அதே நேரத்தில் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்கிறதுல நான் பின்வாங்க மாட்டேன் என்று இந்த நாட்டின் இளவரசர் உதயநிதி சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் நிறைய விஷயத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இலங்கை தமிழர்கள் படுகொலை நடந்து கொண்ட போது அவங்க தான் இங்கே ஆட்சியில் இருந்தாங்க, மத்தியில் கூட்டணியில் இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க நமக்கு தெரியாது. ஆக எல்லா விதத்திலையுமே தமிழகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நான் அக்கறையோடு சொல்கிறேன். இல்லை என்னென்னா, இப்போது கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கண்ணபுரத்தில் கூட ஓவியங்கள் வரையும் போது அது வேறு ஒரு மதம் சார்ந்த ஓவியம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இறைவனுக்கு எதிராக பேசுனா இந்த அரசாங்கத்தால் நாம் பாராட்டப்படுவோமோ, இந்து மதத்திற்கு எதிராக பேசினால் நடவடிக்கையில் ஈடுபட்டால் நாம் பாராட்டப்படுவோமோ என்ற எண்ணம் மக்கள்கிட்ட வந்துடுது. அதனால தான் இன்னைக்கு வந்து கோயில்கள் இத்தனை பிரச்சனை, கருவறையிலே குண்டு வீசுறது, ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னாலே குண்டு வீசுறது, இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இன்றைக்கி நான் தீபாவளிக்கு எல்லாருக்கும் முன்கூட்டியே வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஆனால் தமிழக முதலமைச்சர்லேருந்து வாழ்த்து வராது. இது என்ன பாகுபாடு? நாங்கள் மத பாகுபாடு பார்க்கல, ஜாதிய பாகுபாடு பார்க்கலனா தீபாவளிக்கு வாழ்த்துக்கு சொல்கிறது இல்லை. ஆக இதையெல்லாம் இவங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். பெரும்பான்மையான மக்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை பாதுகாக்கப்பட வேண்டும். இப்போ பெரியார் சிலை கூட ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. பெரியார் சிலை வந்து கோயில்களுக்கு முன்னால் இருக்கலாமா, கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு கோயில் முன்னால் இருக்கலாமா? உதாரணத்துக்கு மரியாதைக்குரிய ராமகோபாலன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கைதாவாங்க. என்னென்னா ஒரு பிள்ளையாரை ஒரு தெருவழியாக திருவள்ளிக்கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா வேறு மதம் சார்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள். ஆக வேறு மதம் சார்ந்த நம்பிக்கை உள்ளவர்களை எப்பொழுதும் கும்பிடும். அவங்க கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை, அரசாங்கம் தமிழக அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆக அப்படி நம்பிக்கை இல்லாத வேறு ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள் அதிகமாக வாழும் ஒரு தெருவழியாக விநாயகரையே எடுத்துகிட்டு போக முடியாதுன்னா, அப்போ இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வழிபடும் கோயில்களுக்கு எதிரில் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது எப்படி அனுமதிக்க முடியும்? ஆக இதையெல்லாம் நாம் பரந்துபட்ட மனப்பான்மையோடு பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. தெலுங்கானாவில் தேர்தல் நடக்கிறதுனால அங்கே தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறதுனால தெலுங்கானா பற்றி பேச முடியாது.